ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு ஸ்பானிஷ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான தி வால்ட். இப்போ இந்த படத்துக்கு வே டவுன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதை நான் தெளிவாக இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரெண்டு டைட்டிலில் எதை வச்சு தேரணுமோ தேடிக்கங்க. சரி, இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத இங்கே லைட்டாக பார்த்துடலாம். படத்தில் தாம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் காமிக்கப்படுறாரு. அவர் பேசிக்காக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, ஆனால் இந்த மூலக்காரன் அந்த மாதிரி ஒரு நபர். நம்மால் எந்த ஒரு விஷயத்துக்கும், அது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவாப்பில். அதுதான் அவருடைய மிகப்பெரிய அறிவாளி தனமை. அந்த மாதிரி புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருக்கு. இதனாலேயே, ஏங்க நீங்கள் வேறு லெவல் ஆளுங்க, நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் பல லட்சம் டாலருக்கு ஆஃபர்ஸ் அள்ளி கொடுக்குறான். ஆனால் நம்மால் எந்த ஆஃபரையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாப்புல. காரணம் என்னென்னா, எனக்கு ஆஃபர் கொடுத்தது எல்லாமே ஆயில் கம்பெனிஸு, எனக்கு அங்கே வேலை பார்க்குறதெல்லாம் விருப்பமே கிடையாது, என் லைஃப்பில் நான் வேறு மாதிரி செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மூலக்காரர் இவர். படத்துடைய ஆரம்பத்தில் வால்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை காமிக்கிறாங்க. அந்த வால்டருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலுக்கு அடியில் அங்கங்கே கப்பல் விபத்துக்குள்ளாகி அப்படி இப்படின்னு ஏதாவது இந்த பொக்கிஷங்கள் கீழே கிடைக்கும் இல்லையா, அதை இந்த ஸ்கூபா டைவர்ஸ் மாதிரி இவருக்குன்னு ஒரு டீம் ஒன்று இருக்குது, அதை வச்சு கடலுக்கு அடியில் போய் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வர்றது. இதில் அவர் ரொம்ப நாளாக முக்கியமான ஒரு ட்ரெஷரை தேடிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு தருணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரெஷரை இவங்க எடுக்கவும் செஞ்சிடுறாங்க. ஆனால் எடுத்து, பாஸ் வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம், உங்களுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு கீழே பல நூறு அடிக்கு கடலு கீழேருந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. நம்ம வால்டருக்கு, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சரக்கு கையுமா நம்மளால் சந்தோஷமாக ரெடியாக உட்காந்துருக்காப்புல. டப்புன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டுடைய அந்த ஷிப்பு எல்லாம் சுற்று போட்டுருது இவரை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனால் மேலே வந்த அந்த ட்ரெஷரை நேக்காக கொஞ்சம் கூட முதுகு வலிக்காமல் அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ என்னப்பா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உயிரை விட்டு உழைச்சி கடைசியாக நம்ம எதை அடையணும் அப்படின்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம். ஆனால் கவர்மெண்ட் இப்படி கடைசியாக அதை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்ச நம்மளுக்கு. இதனாலேயே, சரி இந்த கவர்மெண்ட் வாங்கிட்டு போனாங்களே இவர் எடுத்த இந்த ட்ரெஷர், இது எங்கடா வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் ஸ்பெயின் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வால்ட்டு, அதாவது உலகத்தின் ஹைலி செக்யூர்டு வால்ட்டு இது தான். இதை தாண்டி இன்னொரு ஹைலி செக்யூர்டு வால்ட்டுங்கிறது உலகத்திலே எங்கேயும் கிடையாது. அந்த அளவுக்கு டெக்னிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு வால்ட்டும் கூடாது. இப்போ இந்த வால்ட்டுக்குள்ளே கொண்டு போய் அவங்க வச்சிடுறாங்க. நம்மால் எப்படியாவது இந்த வால்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரை நம்ம தூக்கியே ஆகணும் அப்படின்னு இவர் ஒரு டீம் அசம்பிள் பண்ணுறாப்புல. அப்படி இவர் சேர்த்த ஆளுகளில் கடைசியாக நம்ம தோம், அந்த மூலக்காரர் இருக்காப்லையா, அவரையும் சேர்த்துக்கிறாரு உள்ள. இப்போ இந்த டீம் அந்த வால்ட்டுக்குள்ளே இருந்து அந்த ட்ரெஷரை எடுக்கிறதுக்காக களத்தில் இறங்குது. ஆனால் அந்த வால்ட்டுடைய செக்யூரிட்டி எப்படி, எந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ பெரிய பேங்க்கு, அந்த பேங்க்கில் முக்குக்கு முக்கு சிசிடிவி கேமரா தான். எந்த பக்கமும் அவங்களுடைய அந்த சிசிடிவி கேமராவில் சிக்காமல் நீங்கள் ஒரு ஸ்டெப்பை கூட உள்ளெடுத்து வைக்க முடியாது. இதையும் தாண்டி அந்த லேசர் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆகட்டும், இந்த பேங்க் எங்கே இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் முன்னாடியே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் ரெடியாக இருக்காங்க, ஆயிரக்கணக்கான நபர்கள். இந்த பேங்க்குடைய செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு அலாரம் அடிச்சிருச்சு அப்படின்னா, அடுத்த செகண்டு அவன் துப்பாக்கி கையுமா ஒரு 2000 பேர் உள்ளே ஓடி வரையான். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சேர்ந்தவங்க எல்லாரும் முன்னாடியே இருக்குது, அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி டீமும் கூட. இது அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டீமும் வேறு. இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி அந்த வால்ட் இருக்கே, அதை கடந்த 70-80 வருஷமாக, அதாவது அது எப்போ ரெடி பண்ணப்பட்டதோ அப்போ இருந்து ஒரு கொம்பங்கூட இல்லீகலாக அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணதே கிடையாது. அதாவது பேங்க்குடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் அவங்களே கீ போட்டு, இல்லை லாக் என்ன இருக்கோ அந்த சிஸ்டம் எல்லாம் எனேபிள் பண்ணி அவங்க ஓப்பன் பண்ணாமல் வேறு எந்த கொம்பனும் அந்த வால்ட் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதே கிடையாது வரலாற்றிலேயே. அப்படி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கு, இந்த பேங்க்குக்கு கிட்டத்தட்ட செக்யூரிட்டி ஹெட்டு மாதிரி சும்மா டெரர் பீஸு ஒரு ஆள் ஒருத்தான் இருக்கான். அந்த ஆளை பார்த்தாலே, எங்கே இவங்கிட்ட மாட்டி நம்மகிட்ட இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்துடுது. இவ்வளவையும் தாண்டி இந்த வால்ட்டை அதுவும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே நம்ம உள்ளே போய் உடச்சி அந்த பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இந்த டீம் பிளான் பண்ணுது. இறுதியாக இவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய திரைக்கதை தான். படத்துடைய ஆரம்பத்திலிருந்து படத்துடைய கிளைமேக்ஸின் வரைக்கும் பத்திக்கிட்டு எறிகிற ஒரு படம் இது.
டெஃபினட்டாக ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் இந்த மாதிரி ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த படம் பிடிச்சே தீரும். பொதுவாகவே இந்த ஹைஸ் ஃபிலிம்ஸில் ஒரு நான் ஏற்கனவே பல விமர்சனங்களை சொன்னது உண்டு, ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது எப்பயுமே படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் இந்த ஹைஸ்ட் ஃபிலிம் போகவே போகாது. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த என்ன விஷயங்களை திருடுறதுக்காக போகிறாங்கங்கிறதுக்கான அதுக்கான இந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கிளியராக இவங்க எக்ஸிபிட் பண்ணணும், அதை போர்ட்ரே பண்ணணும், அது எதை திருடுறதுக்காக போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் யார் இந்த திருட வந்து முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க, இந்த திருட்டை முடிக்கிறதுக்காக யார் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லணும். அவருடைய டீம் எப்படிப்பட்ட டீமு அப்படிங்கிறதுக்கான அந்த ஹைப்பை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த பிளானிங்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த கெட் டுகெதர் யார் யாரெல்லாம் மொத்தமாக சேர்த்து உள்ளே இறங்க போகிறாங்க அப்படிங்கிற சம்பவம் ஒன்று. இந்த ரெண்டு ஃபேஸை தாண்டி கடைசியாக மூணாவது ஃபேஸில் தான் இந்த எக்ஸிக்யூஷனுங்கிற ஃபேஸே வரும். எப்பயுமே அந்த கடைசி 20 நிமிஷம் அரை மணி நேரம் இதில் தான் அந்த ஹைஸ் ஃபிலிம்ஸ் எப்பயுமே ஜெயிக்கும். அந்த இடத்துல தான் பரபரப்புடைய உச்சியில் ஆடியன்ஸை உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஆரம்பத்திலேருந்தே முதல்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேணும் அதிகபட்சம் எடுத்துக்கோங்களேன், அதுக்கப்புறமே கம்ப்ளீட்டாக பத்துக்கிட்டீர ஒரு படம் இது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், நான் சொல்ல விரும்பலை. செம்மையான ஒரு படம் இது. நம்ம ரசிகர்களுக்கு நிச்சயமாக, த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிச்சே தீரும், அதில் சந்தேகமே வேணாம். இன்னொரு பக்கம் இந்த படத்தை நடித்த எல்லாரும் நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஃப்ரெடி ஹைமோர், அவர் தான் அந்த தாம் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடிச்சிருப்பார். நீட்டாக பண்ணியிருப்பாப்புல, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாப்புல, ஆனால் பெரிய புத்திசாலி அப்படிங்கிறது கிளியராக தெரியும் அந்தால பார்க்கும்போது. அந்தளவுக்கு அந்த ரோலை தெளிவாக பண்ணியிருப்பாப்புல அவர். அதே மாதிரி சாம் ரெய்லி, ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய படம் ஒன்று பார்க்குறேன். ஆக்சுவலி 2010 பிரைட் ஆன் ராக் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது. அந்த படமும் நம்ம விமர்சனம் பண்ண படம், நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 10 விமர்சனங்களுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை நம்ம போட்டோம். ஆரம்ப கட்ட காலத்தில் விமர்சனம் பண்ண ஒரு படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அப்படி ஒரு கிளைமேக்ஸை அவனை யோசிக்க கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு படம் அது. அந்த படத்தில் சாம் ரெய்லி தான் வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பார். சொல்லப்போனால் அது ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அவர் தான் ஹீரோ, அவர் தான் வில்லன். அந்த மாதிரி சரியான ஒரு சம்பவம் அது. ஆனால் எனக்கு சாம் ரெய்லியை ஏன் அந்த படம் பார்க்கும்போது டப்புன்னு ரொம்ப இம்ப்ரெசிவாக பிடிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் குமார் இருக்கார், அவருக்கு லுக்க லைக் மாதிரியே இருப்பாப்புல நம்ம ஆள். அதுவும் பிரைட் அண்ட் ராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில், வாலி டைமில் அஜித் எப்படி இருந்திருப்பார், அந்த மாதிரியே ஆள் பார்க்குறதுக்கு என்னங்க ரெண்டு பேருக்கு 6 வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரியே இருப்பார் பிரைட் அண்ட் ராக்கில். இந்த படத்துலேயும் ஒரு சூப்பரான ரோல் ஒன்று அது சூப்பராகவே பண்ணியிருப்பார் அவர். படத்தில் அந்தந்த கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்து எல்லாருமே நீட்டாகத்தான் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி இந்த படத்தில் இன்னும் 2 டிபார்ட்மெண்ட்டு அட்டகாசமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, இன்னொன்று அந்த படத்துடைய சிஜிவிஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ். அவங்களும் செம்மையாகவே பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே இது வந்து இந்த விஷயங்கள்லாம் செட்டு, இது இதெல்லாம் வந்து சிஜியில் விஎஃப்எக்ஸில் பண்ணியிருக்காங்கங்கிறது பெருசாக நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு பிளெண்டாக இருக்கும் எல்லா சீன்ஸுமே. அது செம்மையாக பண்ணியிருந்தது இந்த டீமு. அடல் கேரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு சின்ன கிஸிங் சீன் இருக்குது, பட் வந்து பெருசாலாம் எந்த செக்ஷுவல் கேரண்டும் கிடையாது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது, பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். ஃபில்மிகிராஃப்ட் சைட்லேருந்து இந்த படம் டெஃபினெட்லி ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் டெஃபினட்டாக பிடிக்கும், தைரியமாக என்ன நம்பி பார்க்குறவங்க பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.